Hi friends, welcome back to channel Vino's Kitchen. In this video, we will see the recipe for Soya Vada. It is crispy and tasty. Come to this healthy Soya Vada. Subscribe to the channel. Please subscribe to the bell icon. Press the 100 gram of soya chunks. I will cut the size of the soya chunks. உங்களுக்கு விருப்பமானதை நீங்க எடுத்துக்கோங்க இத ஹாட் வாட்டர்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்ட்டா வந்துரும் நமக்கு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடுங்க இப்ப நார்மல் வாட்டர் வந்து இதல ஊத்திக்கோங்க இப்போ இந்த சோயால இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணியே இருக்க கூடாதுங்க நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ மிக்ஸர் ஜார்ல 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாய் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இத நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இத எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் 1 கப் அளவு ஊறின கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சி எடுத்துக்கேன் அது 1 கப் அளவு இருக்கு அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க மொத்தமா சேர்க்கவேனா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து வச்சிட்டு பேலன்ஸை சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம சோயாவையும் சேர்த்துக்கலாம் நான் பிழிஞ்ச மாதிரியே தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க இது நம்ம இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் இதோட தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம் இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சத வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நான் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ பச்சை மிளகாயையும் சேர்க்க போறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா மொத்தமா காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சுக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதோட நான் சேர்த்துக்கறேன் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நறுக்கி வச்சிருக்கேன் அது 1/2 கப் அளவு இருக்கு அதையும் இதோட சேர்த்துக்கறேன் 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் பொடியா நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு வடை நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நீங்க பிசையும் போதே பார்த்துக்கோங்க நல்லா உருண்டிறதுக்கும் தட்டிறதுக்கும் வருதான்னு அப்படி வரல அப்படின்னா கொஞ்சமா தண்ணி வந்து தெளிச்சு பிசைஞ்சிக்கோங்க அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா உருண்டிறதுக்கும் வந்து நல்லா வருது பாருங்க நல்லா சேந்த மாதிரி வருது இப்போ இத நம்ம வடையா தட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ இதை எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டியதுதான் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை வந்து ஒவ்வொன்னா போட்டுக்கலாம் எண்ணெயில ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க இது ஒரு 3 நிமிஷம் எடுக்குங்க அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் மேலே உள்ள லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வருது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அப்பப்போ அவ்வளோதாங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வடை ரெடி ஆயிடுச்சு இந்த ஹெல்த்தியான சோயா வடையை நீங்கள் ஈவினிங் டைமில் கூட ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லை வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும் போது கூட இதை சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரியே பேலன்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான கிறிஸ்பியான சோயா வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்